Hi students, example 6.7, consider the distribution function for the discrete random variable x whose probability distribution is given below. Also draw a graph of p of x and f of x. So given question lende namu graph p of x oda graph f of x oda graph namu draw pannom. P of x oda graph draw pandradhukku given question la pathina table avangale kuduttaanga. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு சாரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணோம்ல, அந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணுங்கள், கேப்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸும் ஒய் ஆக்சிஸில் வந்து பி ஆஃப் எக்ஸும் நோட் பண்ணிங்க. ஸோ இதில் வேல்யூ எக்ஸில் பார்த்தீங்கன்னா 127 கொடுத்துறாங்க. ஸோ 127 வரைக்கும் நம்பர்ஸ் என்ட்ரி பண்ணிக்கங்க. அண்டு இந்த பக்கம் பி ஆஃப் எக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் கொடுத்த வேல்யூ கவர் பண்ணுற மாதிரி இதில் லீஸ்ட் வேல்யூ பண்ணால் 0.05. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் இங்கே 0.05, அப்புறம் 0.10, 0.15, 0.20 அப் டு 0.35 இருக்கும் நம்பரை நோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1ல 0.10, ஸோ 1 1ல 0.10ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்கள். அடுத்தது 2ல 0.12, ஸோ 2ல 0.12, ஸோ 0.10 கொஞ்சம் மேலே. ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3ல வந்து 0.20, ஸோ 3ல 0.2, ஸோ எக்ஸாக்டாக 0.2. ஸோ அப்போ 3ல 0.2ன்றது இங்கே இருக்கும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4ல 0.30, எக்ஸ் ஆக்சிஸ் 4, ஒய் ஆக்சிஸில் சார் பி ஆஃப் எக்ஸில் பார்த்தீங்கன்னா 0.30 கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 4ல 0.30ன்றது இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ல 0.15, ஸோ 5 0.15, ஸோ 5ல 0.15, ஸோ இங்கே இருக்கும். அடுத்த பாயிண்ட் 6ல 0.08, 6 0.08, ஸோ 0.10 இங்கே இருக்குது, 0.10ஓட கொஞ்சம் கம்மியாக. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 0.08 6ல, ஸோ இங்கே எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 7ல 0.05, ஸோ 7 0.05 இதுக்கு நேராக. ஸோ இதை நோட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறப்போ இதோட கிராஃப் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட கிராஃப். நெக்ஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணுங்கள், இதை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது தான் பி ஆஃப் எக்ஸோட கிராஃபு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட கிராஃப் ட்ரா பண்ணோம். இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம ட்ரா பண்ணால் எக்ஸாம்பிள் 6.6ல் பார்த்துப்போம், குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ அதோட டேபிள் நாம் அரேஞ்ச் பண்ணோம். அந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம ட்ரா பண்ணோம்னா இருக்கிற முன்னாடி இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ண ஆட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கிவன் கொஷின்லேருந்து இங்கே ஒரு டேபிள் காலம் எடுத்துங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் நோட் பண்ணிக்கலாம் அண்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நோட் பண்ணிங்க. எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிவன் கொஷினில் 127 கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல 127 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ஸை நோட் பண்ணிப்பினால ஒன்னுக்கு முன்னாடி ஏதாவது வேல்யூ இதாக பாருங்கள். ஸோ எந்த நம்பரும் இல்லை, ஒனில் தான் ஆரம்பிக்குது. அப்போ ஒனில் என்னக்குது 0.10. ஸோ இந்த இடத்துல ஒனில் என்ன பண்ணுங்கள், 0.10 நோட் பண்ணுங்கள். அடுத்தது டூவில் வரீங்க. ஸோ டூவில் பார்த்தீங்கன்னா டூக்கு முன்னாடிக்கு நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டே வரணும். ஸோ டூக்கு முன்னாடி எனக்கு இது 1 இது, அந்த 1 எனக்கு பாயிண்ட்டு 0.10, 0.12 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க. 0.10, 0.12 ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 0.22 கிடைக்கும். ஸோ இந்த டூவில் வந்து 0.22 என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3. ஸோ 3ல பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பர்ஸும் நம்ம ஆட் பண்ணி போடணும். ஏற்கனவே இது வரைக்கும் வந்து ஆட் பண்ணி நம்பர் போடப்போ ஆன்சர் என்ன கிடச்சிது, 0.22 கிடச்சிது. 0.22 ப்ளஸ் 0.20 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 0.42, இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணுறப்போ 0.42 வரும். ஸோ அது 3ல என்ன பண்ணலாம், 0.42 என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது 4. ஸோ 4ல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணி போடணும். ஸோ இங்கே வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி போடும்போது எனக்கு வந்த ஆன்சர் 0.42. இந்த 0.42 இந்த 0.30 ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், 0.72 கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல 4ல 0.72 என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது 5 எடுத்துங்க. ஸோ இது வரைக்கும் நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம், எவ்வளோ வந்து கிடச்சிது, 0.72. 0.72 0.15 ஆட் பண்ணுறப்போ 0.72 ப்ளஸ் 0.15 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும்னா 0.87 கிடைக்கும். ஸோ அப்போ 5ல என்ன பண்ணலாம், 0.87 என்ட்ரி பண்ணிக்கலாம்.
இப்போ ஃபைவ் வரைக்கும் டோட்டல் எவ்வளோ இருக்குது 0.87. இப்போ சிக்ஸ் இந்த சிக்ஸ் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணி டோட்டல் ஆட் பண்ணி போடணும். ஸோ இது வரைக்கும் 0.87 ப்ளஸ் 0.08 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ 0.95 வரும். ஸோ இது வரைக்கும் 0.95. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 0.95 கிடச்சிது, 0.95 ஆல்ரெடி இங்கே 0.05. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 0.95 0.05 ஆட் பண்ணுறப்போ நம்ம ஆன்சர் டோட்டல் வரும் 1 வந்துடும். ஸோ இந்த இடத்துல 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 6.6 சொல்லியிருப்பேன், நம்ம குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் கடைசி ஆன்சர் டோட்டல் நம்ம என்ன கிடைக்கும், 1 கிடச்சதுன்னா நம்ம போட்டு ரைட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த டேபிளுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல கிராஃப் ட்ரா பண்ணணும். அடுத்து என்ன சரிங்கன்னா இந்த ஒரு நம்பர் லைன் நோட் பண்ணிங்க. ஸோ இந்த நம்பர் லைனில் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நோட் பண்ணிங்க. அண்டு நம்ம கிடைச்ச எக்ஸோட வேல்யூஸ் 1 to 7 இந்த இன்டர்வலில் நோட் பண்ணிங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 and 7 அதாவது இங்கே நம்ம செஞ்ச டேபிளில் என்ன செஞ்சுக்கிறோம், இந்த இடத்துல குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ டேபிளில் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன செய்யணும்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷனில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ரெண்டுமே ஒன்று தான், பட் கிராஃப் போடுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். சில இதை என்ட்ரி பண்ணுறேன், இது இல்லை அப்போ நான் போடுறது இது இல்லாமல் கூட நம்மளால் போட முடியும், பட் இது இருந்தால் கொஞ்சம் பெட்டராகும்னு போட்டுனுக்கிறேன் வேறு எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷனில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நோட் பண்ணிங்க. ஸோ இதில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம வந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 6.6 பார்த்துருப்போம். ஸ்டார்டிங் வேல்யூ எப்போவுமே பார்த்தீங்கன்னா முதல் வேல்யூ வந்து இந்த இடத்துல 0 பண்ணிங்க. 0 என்ட்ரி பண்ணிவிட்டு வந்த டேபிள் அந்த வேல்யூஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணிங்கன்னா இது 0.10 நோட் பண்ணிட்டு வாங்க. 0.10 அடுத்தது 0.22 அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.42 0.72 0.87 அடுத்தது 0.95 அடுத்தது 1. இப்போ என்ன சரிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மைன் இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எப்படி நோட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து 1 வரைக்கும் ஒரு இன்டர்வல் நோட் பண்ணலாம். இதை மைனஸ் இன்ஃபினிட்டி அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1 எடுத்துக்கலாம். அடுத்தது 1 2 ஸோ இதுக்கு தட் இஸ் 1 x <2 எடுத்துங்க. அடுத்தது 2 3 இந்த வேல்யூக்கு. ஸோ இந்த 2 x 3 எடுத்துங்க. அடுத்து 3 4 ஸோ 3 4 0.42 ஸோ இதில் 3 x 4 என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது 4 5 ஸோ இந்த 0.72 ஸோ இந்த 4 x 5 என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது 5 6 ஸோ இந்த 0.87 ஸோ 5 x 6 என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது 6 7 ஸோ 0.95 ஸோ 6 x 7 அடுத்து 7 to infinity வரைக்கும். ஸோ இந்த 7 x 7 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் நம்ம இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்போ முடிஞ்ச எலமெண்ட் அகெயின் அதில் ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா அந்த லெஸ் தன் ஆர் ஈக்குவல்னு என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே 1 முடிஞ்ச எலமெண்ட் 1 கண்டினியூ ஆகும், அப்போ இந்த லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2 முடிஞ்ச எலமெண்ட் 2 கண்டினியூ ஆகும், ஸோ இந்த லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3 முடிஞ்ச எலமெண்ட் 3 கண்டினியூ ஆகுது, இங்கேயும் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 4 முடிஞ்ச எலமெண்ட் 4 கண்டினியூ ஆகுது, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5 முடிஞ்ச எலமெண்ட் 5 கண்டினியூ ஆகுது, இதுக்கும் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 6 முடிஞ்ச எலமெண்ட் 6 கண்டினியூ ஆகுது, அதே மாதிரி இதுவும் கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த மாதிரி முடிச்சுடுங்க. இப்போ என்ன சரிங்கன்னா இதுக்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம் இந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு, அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 to 7 ஸோ 1 7 அண்ட் இதில் டேபிளில் பார்த்தீங்கன்னா வேல்யூ 0.10 0.22 மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ அப்போ 1 விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ அது தொடர்ந்து என்ன பண்ணுங்கன்னா 0.1 0.2 0.3 up to 1.0 வரைக்கும் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸில் வந்து கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸில் 1 to 7, இந்த பக்கம் ஒய்ன்றது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட கிராஃப், இது ஃபஸ்ட்டு செஞ்சது பி ஆஃப் எக்ஸோட கிராஃப். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸோ இதில் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1 அதாவது இந்த இடத்துல எக்ஸுக்கு வேல்யூ வந்து எதுவுமே கிடையாது, 0 அர்த்தம், இது விட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 x = x < 2 இப்போ பார்த்தீங்கன்னா 0.10 1 2 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 இந்த 1 2
इन नंबर से जीरो पॉइंट वन जीरो सो जीरो पॉइंट वन तो जीरो पॉइंट वन वन टू वरी इंतजुद इध वरी नोट पड़ी करें ओके पाती टूल थ्री टूल थ्री एव्वे जीरो पॉइंट ट्वेंटी टू सो टूल थ्री जीरो पॉइंट ट्वेंटी टू इंकना इंपो पॉइंट टू जीरो पॉइंट टून जीरो पॉइंट ट्वेंटी टू वाला जीरो पॉइंट टू एल जीरो पॉइंट टू टूल थ्री सो जीरो पॉइंट टू टूल थ्री वरी लाइन ड्रा पड़ी अड़ पाती थ्रील फोर जीरो पॉइंट फोर टून सो जीरो पॉइंट फोर टून पाती जीरो पॉइंट फोर जीरो पॉइंट फोर को कुछ मेल जीरो पॉइंट फोर टू इंको सो जीरो पॉइंट फोर टूल इन थ्री टू फोर सो इतल ना इधर थ्रील वांग जीरो पॉइंट फोर थ्रील फोर इंत इतनी थ्रील फोर वाचे अड़ पाती फोर फाइव जीरो पॉइंट सेवन टून सो जीरो पॉइंट सेवन टून जीरो पॉइंट सेवन के कुछ मेल अंबर फोर फाइव सो जीरो पॉइंट सेवन अब फोर फाइव सो फोर फाइव सो इंकल रेडम सो फोर फाइव वरी एक्सटेंड पड़ी ओके पाती फाइव सिक्स एव्वे जीरो पॉइंट एटी सेवन सो फाइव सिक्स पाती जीरो पॉइंट एटी सेवन सो जीरो पॉइंट एटी सेवन जीरो पॉइंट नईन के नियरस्टा इंतकलामें एव्वे पॉइंट फाइव सिक्स सो फाइव सिक्स पाती वो सो फाइव टू सिक्स अंत फाइव टू सिक्स वो इपे मेल एन जीरो पॉइंट एटी सेवन सो इं सो इं वरी फाइव टू सिक्स अड़ पाती सिक्स सेवन सिक्स सेवन पा जीरो पॉइंट नईटी फाइव सो जीरो पॉइंट नईटी फाइव सिक्स सेवन सो सिक्स सेवन सिक्स टू सेवन जीरो पॉइंट नईटी फाइव इं जीरो पॉइंट नईन वन पॉइंट जीरो पॉइंट नईन वन पॉइंट जीरो ना पड़े जीरो पॉइंट नईटी फाइव सो जीरो पॉइंट नईटी फाइव अब सिक्स टू सेवन सो इं सिक्स सेवन सो लाइन ड्रा पड़ेंगे सिक्स सेवन अड़ लास्ट पॉइंट पाती सेवन टू इंफिनिटी वन सो वन इं वन पाती सेवन टू इंफिनिटी वो सो इं नोट पड़ी के सो वन इत जीरो पॉइंट नईटी फाइव लाइन वन मेल सो एक्साटा अंत वन वन सेवन टू इंफिनिटी अब लाइन पाती इपे एक्सटेंड आईटे इतनी पड़पीन इंतजे जॉन पड़ी सो पाती जॉन पड़िटेंदा एफ आफ एक्सो ग्राफ कुमर डिस्ट्रिब्यूशन फंक्शन पाती रेटे टेबल ड्रा पड़ी करें टेबिमको अंड फन रेप्रसेंट पड़ी ओके टेक्स्टबुक पाती इवन टेक्स्टबुक वो मारे माइनस इनफिनिटी प्लस इनफिनिटी नोट पड़ी मटा सो रेमें कंफ्यूस आई इतना ग्राफ थैंक यू स्टूडेंट्स।